வந்து கேட்டார்கள், யார் ரசூலல்லாஹ், நான் எங்க உம்மா அப்பாவுக்கு செய்யாத கடமையே இல்லை, அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க, எல்லாமே செய்து முடிந்து ஏதாவது கடமைகள் இருக்கிறதா எனக்கு செய்வதற்கு, ஏதாவது கடமைகள் இருக்கிறதா எனக்கு செய்வதற்கு? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஐந்து விடயங்களை செய்யுங்கள். தாய் இருக்கும் பொழுதும் பார்த்தோம், சிலர் தாய் இல்லாமலானதுக்கு பின்னால் தான் தாயுடைய கபரடிக்கு ஓடுவதை மாதம் மாதம் ஓடுவார்கள். நான்கு இரண்டு வருடங்கள் போய்விட்டால் தாய் எங்கே அடைக்கப்பட்டா யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முதலாவது அஸ்ஸலாத்து அலைஹிமா, அவர்களுக்கு துவா செய்யுங்கள். என்ன ஓட்டம் தொழுகைக்கு பின்னால்? சொந்தமாக துவா செய்ய தெரியாது, அழுது கேளுங்கள், யா அல்லாஹ் அவர்களை மன்னி, அவர்களை சிறப்பாக்கு, அவர்களை செழிப்பாக்கு. சகோதரர்களை எத்தனையை கேட்கலாம் அவர்களுக்கு, அல்லாஹ் ரசூல் கேட்க சொல்லுகிறார்கள். இஸ்திக்பார் செய்யுங்கள். ஒரு ஹதீஸிலே வருகிறது, இப்னு மாஜாவுடைய ரிவாயத்திலே, ஒரு ஜனாசாவுடைய அந்தஸ்து, ஒரு தந்தையுடைய அந்தஸ்து உயர்கிறது, கேட்கின்றார், என்ன காரணம்? உங்களுடைய மகன் உங்களுக்காக வேண்டி செய்த இஸ்திக்பார். சகோதரர்களே, நாம் நல்லவர்களா வாழ வேண்டும் எமக்காக வேண்டி இல்லாவிட்டாலும் எமது தாய் தந்தைமாருக்கு எம்முடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி. அருமையானவர்களே, இவ்வளவு கெஞ்சி இஸ்திக்பாருக்கு அனுமதி இருக்கிறது. அவர்கள் ஏதாவது யாரோடையாவது உடன்படிக்கை செய்திருந்தால் அதை நிறைவேற்றுவது, அவர்களுடைய நண்பர்களை மதித்து அவர்களுக்கு இக்ராம் செய்வது, சகோதரர்களே அவர்களுடைய வசியாக்களை நிறைவேற்றுவது, இந்த ஐந்தையும் தாய் தந்தை இல்லாத காலத்தில் கூட செய்ய வேண்டும். நண்பனை மதிக்க வேண்டும் இல்லாத காலத்தில், இருக்கும் காலத்திலே தாயை மதிக்காவிட்டால் தந்தையை மதிக்காவிட்டால். ஆக மேன்மையானவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஒவ்வொரு சஹாபாக்களுடைய வாழ்க்கையும், குறிப்பாக இந்த உபைஸ் பின் அப்துல் ரஹ்மத்துல்லாஹி வாழ்க்கையும் பார்த்தால், தாய் தந்தைக்கு கை கொடுத்தவர்கள் அவர்கள் செழிப்பாக இருப்பார்கள் என்பதற்குரிய மிகப்பெரும் ஆதாரம். கண்ணியமானவர்களே, நாம் இன்று இறுகி இருக்கிறோம் என்றால் முதலாவதாக தாயோடு வாழ்ந்த வாழ்க்கையை பாருங்கள். பிள்ளையாக இருந்து தாய்க்கு அநியாயம் செய்திருக்கிறோமா? குகைக்குள் அகப்பட்டவர், குகையின் கதவு திறக்கப்படவில்லை, தாய் தாய்க்கு நான் பணிவிடை செய்திருக்கிறேன், யா அல்லாஹ் கதவு திறப்பட்டது, வாழ்க்கை இறுக்கி இறுகி போயிருக்கிறதா? தாயோடு வாழ்ந்ததை பாருங்கள். தாய்க்கு நனவு செய்தால் வாழ்க்கையின் கதவுகளை அல்லாஹ் திறப்பான், செழிப்பாக்குவான். உலகத்தில் மாத்திரமல்ல, சொர்க்கத்தின் கதவையே அல்லாஹ் திறப்பான். அப்படியான பாக்கியம் பெற்றவர்கள் தான் எமது பெற்றோர்கள். சிலர் உண்மையிலே நல்லதை பார்க்கின்றார்கள், நல்லதை செய்கின்றார்கள். ஒவ்வொரு நாளும் தாயின் பாதத்தை முத்தமிடும் நல்லவர்களும் இருக்கிறார்கள். அவர் வர்ணித்த பின்னால் அன்னாருடைய கபருக்கு சென்று துவா செய்பவர்களும் இருக்கிறார்கள். அதே போன்று சிலர் தன்னுடைய வீட்டிலே தாயை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி வடக்காடிய அரபிகளும் இருக்கின்றார்கள். அடுத்தவருடைய வீட்டிலே, தன் சகோதரிய வீட்டிலே தாய் வைக்கட்டும் என்பதாக முடிவாக்கப்பட்டதன் பின்னால் ஏங்கி ஏங்கி அழுத பிள்ளைகளும் இருக்கின்றார்கள். ஆனால் இன்று சிலர், உங்களுடைய வீட்டிலே வைத்துக் கொள்ளுங்கள், நான் நேரம் இருந்தால் வந்து பார்க்கிறேன் என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, தாயும் தந்தையும் சொர்க்கத்தின் இரண்டு வாயல்கள். இதை புனிதமாக்குவோம். இதன் ஊடாக அல்லாஹ் எங்களுக்கு சொர்க்கத்தை நசீபாக்குவானாக.